كلام. وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرًا ونذيرًا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد رشد، ومن يعصهما فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئًا. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أفرأيتم الماء الذي تشربون، أأنتم أنزلتموه من المزن أم نحن المنزلون، لو نشاء جعلناه أجاجا فلولا تشكرون. وفي آية أخرى، والله خلق كل دابة من ماء، فمنهم من يمشي على بطنه، ومنهم من يمشي على رجلين، ومنهم من يمشي على أربع، يخلق الله ما يشاء، إن الله على كل شيء قدير. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வை புகழ்ந்தவனாகவும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாகுக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மளையெல்லாம் புனிதமிகு இந்த ஜுமாவுடைய தினத்திலேயும், புனிதமிகு இந்த ரஜபுடைய மாதத்திலேயும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மளை ஒன்று சேர்த்திருக்கின்றான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மனிதனுக்கு ஏராளமான அருட்கொடைகளை கொடுத்திருக்கின்றான். அந்த அருட்கொடைகளில் ஒன்றுதான் தண்ணீர். அதை அல்லாஹ் திருமறையிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் வாக்கியாவிலே சொல்லும் போது சொல்லி காட்டுகின்றான், அஃபரஐதுமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கின்றீர்களே அந்த தண்ணீரை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? அஃபரஐதுமுல் மா அல்லதி தஷ்ரபூன், அஅந்தும் அன்ஸல்தமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், அந்த தண்ணீரை நீங்கள் வானத்திலிருந்து இறக்குகின்றீர்களா அல்லது நாம் இறக்குகின்றோமா? அஅந்தும் அன்ஸல்தமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், லௌ நஷாஉ ஜஅல்நாஹு உஜாஜன் ஃபலௌலா தஷ்குரூன். அப்படி சொல்லிவிட்டு, இந்த தண்ணீரை நாம் தான் இறக்கினோம் என்று சொல்லிவிட்டு, நான் நினைத்திருந்தால் அந்த தண்ணீரை நீங்கள் குடிக்க முடியாதவாறு உப்பு நீராக ஆற்றியிருப்போம், ஆக்கியிருப்போம். நீங்கள் இதனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இதற்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த தொடர் வசனங்களிலே இந்த தண்ணீரை பற்றி அல்லாஹ் மக்களிடத்திலே கேட்கின்றான். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், இந்த தண்ணீர் இல்லாமல் மனிதன் உயிர் வாழவே முடியாது. மற்ற பொருட்கள் உணவில்லாமல் இருந்துவிடலாம், ஆனால் தண்ணீர் இல்லாமல் உயிர் வாழ முடியாது என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். அந்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த தண்ணீரை இந்த மக்களுக்காக வேண்டி கொடுத்திருக்கின்றான், தன்னுடைய அருட்கொடைகளை கொடுத்திருக்கின்றான். அந்த தண்ணீரை நாம் அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றோம், ஆனால் அதற்கு அல்லாஹ்விடத்திலே நன்றி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு முறையும் நாம் தண்ணீர் அருந்திய பிறகு அல்லாஹ்விற்கு சுக்குர் செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். அப்படி நன்றி செலுத்தினால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதிகப்படுத்துவேன் என்பதாக திருமறையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனக்கு நீங்கள் நன்றி செலுத்தினீர்கள் என்று சொன்னால் நான் அதனை அதிகப்படுத்துவேன். எனக்கு நீங்கள் மாறு செய்தீர்கள் என்று சொன்னால் இன்ன அதாவி லஷதீத், என்னுடைய வேதனை மிக்க கடுமையானதாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான்.
அதே போன்று நாம் ஒவ்வொரு வஸ்துவையும் தண்ணீரின் மூலமாகத்தான் படைத்தோம் என்பதாக அல்லாஹ் ஜல்லசானுஹு தஆலா ஒவ்வொரு உயிரினத்தையும் நாம் தண்ணீரின் மூலமாகத்தான் படைத்தோம். அல்லாஹு ஹலக குல்ல ஜாபத்தின் மிம்மா நாம் அல்லாஹ் ஜல்லசானுஹு தஆலா கூறி காட்டுகின்றான், ஒவ்வொரு உயிரினத்தையும் தண்ணீரின் மூலமாகத்தான் நாம் படைத்திருக்கின்றோம். சிலதை வயிற்றின் மூலமாக நடக்கக்கூடியதாகவும் அல்லாஹ் ஹலக்கத்துல்ல ஜாபத்தின் மிம்மா ஃபமின்ஹும் மையம்ஷி அலா பத்னி ஒமின்ஹும் மையம்ஷி அலா ரிஜிலை ஒமின்ஹும் மையம்ஷி அலா அர்பா யஹ்லுகுல்லாஹு மா யஷா. சிலதை வயிற்றின் மூலமாக நடப்பவையாக நாம் படைத்திருக்கின்றோம், சிலதை இரண்டு காலின் மூலமாக நடக்கக்கூடியவதாக நாம் படைத்திருக்கின்றோம், சில உயிரினங்களை நான்கு காலு உடையதாக நாம் படைத்திருக்கின்றோம். நாம் ஒவ்வாகும் கலத்தக்குள்ள ஜாபத்தின் மிம்ம நாம் ஒவ்வாகு கலத்தக்குள்ள ஜாபத்தின் மிம்ம இப்படி சொல்லிவிட்டு நாம் ஒவ்வொன்றையும் நாம் நாடியதை படைக்கின்றோம் என்பதாக கடைசியாக இந்த ஆயத்தை முடிக்கின்றான். இன்னமஹு அலா குல்லி ஷையின் கதீர், அனைத்து வஸ்துக்களின் மீதும் நாம் சக்தி பெற்றவனாக இருக்கின்றோம் என்பதாக இருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். நீர் என்று சொன்னால் அந்த நீர் நுத்மாவாக ஒரு விந்து துளியாக இருக்கின்றது, அதன் மூலமாகத்தான் நாம் மனிதனையும் உயிரினங்களையும் படைத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆனால் மலக்குமார்களையும் ஜின்களையும், மலக்குமார்களை ஒளியால் நாம் படைத்திருக்கின்றோம், ஜின்களை நெருப்பின் மூலமாக நாம் படைத்திருக்கின்றோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் மண்ணால் படைத்தோம், அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய ஆன்மாவினால் அல்லாஹ் படைத்தான் என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கின்றது. இப்படி அல்லாஹ் படைத்த ஒன்றை அல்லாஹ் ஒவ்வொன்றையும் நீரின் மூலமாக தண்ணீரின் மூலமாகத்தான் அல்லாஹ் படைத்தான் என்பதை திருமறையிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த முறையிலே நாம் நமக்கு தேவையான ஒன்று இந்த தண்ணீர், அந்த தண்ணீரை நாம் பெற்றிருக்கின்றோம், அதனை நாம் கவனமாக அந்த அதை நாம் கையாள வேண்டும், அந்த தண்ணீரை செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ் தான் நமக்கு அதிகமான தண்ணீரை கொடுத்திருக்கின்றானே, நாம் வீண் வரையும் செய்தோம் என்று சொன்னால் அதற்கு நாம் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லி ஆக வேண்டும். எத்தனையோ காலங்களிலே வறட்சி கோடை காலத்திலே ஏற்படுகின்றது, அதை நாம் அந்த தண்ணீரின் மூலமாக தண்ணீர் இல்லை என்று சொன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனுடைய தண்ணீருடைய மதிப்பு அதன் இல்லாதவர்களிடத்திலே கேட்டால்தான் அது தெரியும். நமக்கெல்லாம் சென்ற ஆண்டுகளிலே தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டது. 2 நாளைக்கு ஒரு முறை குடித்தண்ணீர் வரும், 3 நாளைக்கு ஒரு முறை குடித்தண்ணீர் வரும், அதுவும் சில நேரத்திலே வராது. இப்படிப்பட்ட நேரத்திலே தண்ணீர் குடத்தை ஒவ்வொரு தெருவாக அலைந்து நாம் தண்ணீரை பிடித்தோம் உபயோகித்தோம். அதே போன்று வறட்சியான சூழ்நிலையின் காரணமாக ஒவ்வொரு வீட்டிலும் போரிலே தண்ணீர் இல்லை, அதனால் நாம் எந்த பக்கம் திரும்பினாலும் லாரியின் மூலமாக போரை போட்டு நாம் தண்ணீரை பல அடி கீழே நாம் போர் போட்டு நாம் தண்ணீரை எடுத்தோம் என்பதை நாம் எல்லாம் கவனத்தில் வைக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆண்டு அதிகமான முறையிலே மழையை கொடுத்தான், இருந்தாலும் அதை பாதுகாத்து அந்த மழை தண்ணீரை எல்லாம் பாதுகாத்து வைக்க முடியவில்லை. அரசாங்கமும் அதை முழுமையாக செய்யவில்லை. நாம் எல்லாம் மழை காலங்களிலே பார்த்தோம், பல ஆறுகளிலே வீணாக தடுப்பணை இல்லாததின் காரணமாக வீணாக கடலிலே சென்று கலந்தது என்பதை நாம் எல்லாம் அறிவோம். நாம் இன்று இப்பொழுது பார்க்கலாம், நமது ஊருக்கு அருகிலே போர்களை போட்டு பல கிராமங்களுக்கு தண்ணீர் எடுத்து செல்வதாக தீர்மானித்து இருக்கின்றார்கள், அதிலே வேலையும் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். நமக்கே தண்ணீர் இல்லை, நாம் எப்படி அடுத்த ஊருக்கு தருவது என்பதாக நாம் சிந்திக்க வேண்டும். அதன் மூலமாக நாம் நம்முடைய கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும். அதே போன்று அந்த தண்ணீரின் மூலமாக நாம் சிக்கனமாக செயல்பட வேண்டும், சிக்கனமாக அந்த தண்ணீரை பயன்படுத்த வேண்டும். அப்படி நாம் பயன்படுத்தினோம் என்று சொன்னால்
நமக்கு பின்னால் அது பிரயோஜனம் தரக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் எல்லாம் அறிவோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் மூலமாக இந்த தண்ணீரை பற்றி சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு முறை ஒரு பிரயாணத்துக்கு சென்ற போது தண்ணீர் எல்லாம் காலியாகிவிட்டது, எங்கும் தண்ணீர் இல்லை, குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை. அந்த சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரு சஹாபாக்களை அழைத்து தண்ணீர் எங்காவது இருந்தால் கொண்டு வாருங்கள் என்பதாக சொன்னவுடன் அப்பொழுது இரண்டு சஹாபாக்களும் செல்கின்றார்கள். செல்லும் வழியிலே ஒரு மூதாட்டி தன்னுடைய ஒட்டகத்திலே தண்ணீர் துப்பின் மூலமாக தண்ணீர் கொண்டு வந்து கொண்டு இருந்தால் அதை பார்த்த இரண்டு சஹாபாக்களும் அந்த மூதாட்டியிடம் சென்று எங்கிருந்து நீங்கள் தண்ணீர் எடுத்து வருகிறீர்கள் என்று கேட்டவுடன் நான் இந்த இடத்திலிருந்து சென்று தண்ணீர் எடுத்து வருகின்றேன் என்பதாக சொன்னவுடன் நீங்கள் வாருங்கள், உங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அழைத்து செல்கின்றேன் என்பதாக அழைத்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார்கள். வந்தவுடன் அந்த தண்ணீரை வாங்கி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான கையை அந்த தண்ணீரிலே வைக்கின்றார்கள். வைத்துவிட்டு சொன்னார்கள், உங்களுக்கு தேவையான தண்ணீரை நீங்கள் அருந்துங்கள், தேவையானதை நீங்கள் ஒழு செய்து கொள்ளுங்கள், உங்களுக்கு தேவைக்கேற்ப எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அனைவரும் நீர் அருந்தினார்கள். ஒழு செய்யக்கூடியவர்களும் ஒழு செய்தார்கள், தனக்கு தேவையான தண்ணீரையும் எடுத்து வைத்துக் கொண்டார்கள். ஆனால் அந்த மூதாட்டி கொண்டு வந்த அந்த தோல் துருத்தியிலே சிறிதும் குறைந்ததாக தெரியவில்லை. இதை பார்த்த அவர்கள் அந்த மூதாட்டியிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாருமா, நீங்கள் கொண்டு வந்த தண்ணீரை நாங்கள் குறைக்கவில்லை, நீங்கள் எப்படி கொடுத்தீர்களோ அப்படியே உங்களிடத்தில் கொடுத்து விட்டோம் என்பதாக திருப்பி அந்த தண்ணீரை கொடுக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து விட்டு சொன்னார்கள் சஹாபாக்களிடத்திலே, தோழர்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழர்களே, நீங்கள் அந்த மூதாட்டிக்காக வேண்டி நீங்கள் பொருள் வைத்திருக்கக்கூடியதை அன்பளிப்பாக அந்த மூதாட்டிக்கு கொடுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவுடன் சஹாபாக்கள் என்னென்ன பொருட்கள் தின்பண்டங்கள் வைத்திருந்தார்களோ அதனை அந்த மூதாட்டியிடம் கொடுத்தார்கள். அந்த மூதாட்டி நடந்த விஷயத்தை தன்னுடைய ஊருக்கு சென்று சொன்னவுடன் சிறிது காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் அந்த ஊரின் பக்கம் சென்றார்கள். சென்றபோது அந்த ஊரின் அருகிலே போர் நடந்தது. அப்பொழுது அந்த மூதாட்டி இருந்த ஊரை மட்டும் அப்படியே விட்டுவிட்டார்கள், அந்த ஊரிலே போர் செய்யவில்லை. ஏனென்று சொன்னால் அந்த மூதாட்டி செய்த அந்த தண்ணீருக்காக கொடுத்த அந்த தண்ணீருக்காக நன்றி கடனுக்காக அந்த ஊரையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஊரையே ஒன்றும் செய்ய வேண்டாம், அந்த ஊரிலே நீங்கள் போர் செய்ய வேண்டாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இந்த விஷயத்தை எல்லாம் அந்த மூதாட்டி தன்னுடைய கிராமத்திலே சொன்னவுடன் அனைவரும் முஸ்லிமானார்கள் என்பதாக ஹதீஸிலே வருகின்றது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் யாரெல்லாம் கொடுத்தார்களோ அவர்களுக்கு நன்றி கடனாக இருந்திருக்கின்றார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், ஊரிலே உள்ள வீட்டிலே உள்ள வாயில்லா ஜீவன்கள் எல்லாம் கால்நடைகள் எல்லாம் மரணித்துக் கொண்டு இருக்கின்றன, வறட்சியாக இருக்கின்றது என்று சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, யா ரசூலல்லாஹ், நீங்கள் மலைக்காக வேண்டி தண்ணீருக்காக வேண்டி துவா செய்யுங்கள் என்பதாக சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்கின்றார்கள். மலை அதிகமாக பொழிகின்றது. அடுத்த வாரம் அதே நபர் வந்து சொல்கின்றார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, யா ரசூலல்லாஹ், மலைகள் எல்லாம் அதிகமாக பொழிந்து ஊரே நாசமாகிவிட்டது, அழிந்து விட்டது, அதன் காரணமாக நீங்கள் மலையை நிறுத்தும்படி அல்லாஹ்விடத்திலே துவா செய்யுங்கள் என்பதாக சொன்னவுடன் அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள், யா அல்லாஹ், இந்த இடத்திற்கு மலை தேவையில்லை, சுற்றுப்புறங்களிலே இந்த மலையை கொடுப்பாயாக, யாருக்கு தேவையோ அவர்களுக்கு இந்த மலையை கொடுப்பாயாக என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள் என்பதாக ஹதீஸிலே வருகின்றது. அதே போன்று ஒரு விபச்சாரி ஒரு நாய்க்கு தண்ணீர் கூட்டியதன் காரணமாக அந்த விபச்சாரிக்கு அல்லாஹ் ஜல்ல ஸானஹு தஆலா சொர்க்கத்தை கொடுக்கிறான் என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கின்றது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த சமயத்திலே அந்த
மதினாவிலே பஞ்சம், தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், தோழர்களே, நீங்கள் உங்களுக்கு யாருக்கு சொர்க்கம் வேண்டும் என்பதாக கேட்டவுடன், யார் இந்த தண்ணீர் பஞ்சத்தை போக்குவார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னவுடன், உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் உள்ள யூதரிடத்திலே ஒரு கிணற்றை 1,00,000 ரூபாய்க்கு வாங்கி அதை முஸ்லிம்களுக்காக தண்ணீர் தேவைக்காக வக்ஃப் செய்தார்கள் என்பதாக ஹதீஸிலே வரலாற்றிலே வருகின்றது. இப்படி ஏராளமான சம்பவங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள். இந்த தண்ணீருக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல முறை துவா செய்திருக்கின்றார்கள். அதே போன்று ஒரு சஹாபி சஹத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எனது தாயார் மரணம் அடைந்து விட்டார்கள், அவருக்காக என்ன தர்மம் செய்தால் சிறந்தது என்பதாக கேட்டவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தண்ணீரை மக்களுக்காக வேண்டி தண்ணீரை வக்ஃப் செய்யுங்கள், தண்ணீர் கிணற்றை வாங்கி அதை ஏற்படுத்தி கிணறை ஏற்படுத்தி தண்ணீரை மக்கள் குடிக்கும்படி செய்யுங்கள், இதனால் உங்களுக்கு சிறந்த நன்மை கிடைக்கும் என்பதாக சொன்னவுடன் சஹத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாயாருக்காக வேண்டி ஒரு கிணற்றை தோண்டி கிணற்றிலே தண்ணீரை ஏற்பட செய்கின்றார்கள், இதை ஏற்படுத்தி முஸ்லிம்களுக்காக வக்ஃப் செய்கின்றார்கள் என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கின்றது. அதே போன்று ஒரு சமயம் அப்துல்லாஹி இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், என்னுடைய தந்தை ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேரிச்சம்பள தோப்பிலே தண்ணீர் பாய்ச்சி கொண்டு இருந்தார்கள். அப்போது அன்சாரி சஹாபி அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை, இருவருக்கும் பிரச்சனை ஏற்படுகின்றது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தண்ணீரை அவர் மட்டும் அவருடைய பேரிச்சம் தோட்டத்திற்கு தண்ணீரை பாய்ச்சி விடுகின்றார், எனக்கெல்லாம் தண்ணீரை த மறுக்கின்றார் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸுபைரே, உங்களுக்கு நீங்கள் தண்ணீரை இறைச்சியது போல் நீங்கள் தண்ணீர் உங்களுடைய வயலுக்கு ஏற்றியது உங்களுடைய தோப்புக்கு பாய்ச்சியதை மீதியதை நீங்கள் உங்களுடைய அன்சாரி தோழருக்கு கொடுத்து விடுங்கள், தண்ணீரை விட்டுவிடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாதானப்படுத்தினார்கள் என்பதாக ஹதீஸிலே வருகின்றது. இப்போது நாம் கோடை காலத்திலே நாம் பார்க்கலாம், சில ஊர்களிலே மாதம் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை 15 நாளுக்கு ஒரு முறை தண்ணீர் வருகின்றது. அந்த தண்ணீரை வைத்துக் கொண்டு அந்த தண்ணீரை உபயோகித்தால் பல நோய்கள் வரும், இதனால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட நேரங்களிலே அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும், அந்த தண்ணீரை சிக்கனமாக நாம் கையாள வேண்டும். அப்படி நாம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் எல்லா ஷானஹு தஆலா நமக்கு மென்மேலும் அதிகப்படுத்துவான் தன்னுடைய அருட்படைகளை என்பதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி இருக்கின்றான். சில ஆண்டுகளுக்கு முன்னால், பல ஆண்டுகளுக்கு முன்னால் அரசாங்கமே அதிகமாக பூமியிலே அதிகமான அடிகள் தண்ணீரை நீங்கள் போர் போடக்கூடாது என்பதாக சட்டமே போட்டார்கள். அதே போன்று ஒவ்வொரு வீட்டுக்கும் முன்னால் மழை நீர் தொட்டியை சேமிப்பாக சேகரிக்க வேண்டும் என்பதாக அரசாங்கமே சட்டம் போட்டது, அதெல்லாம் நமக்கு தெரியும். இப்படி ஒவ்வொரு அரசாங்கமும் சட்டம் போட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது, நாம் நம்முடைய தேவையை நிறைவேற்றிக் கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் அந்த தண்ணீரிலே அல்லாஹ் சொல்லும் போது குர்ஆனிலே சொல்லியிருக்கின்றான், குலு வஸ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், குலு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், ஆனால் வீணுவிரையும் செய்யாதீர்கள், நீங்கள் வீணுவிரையும் செய்வதே அல்லாஹ் பிரியப்பட மாட்டான் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அந்த முறையிலே அல்லாஹ் கொடுத்த அருள்படைகளை நாம் பெற்றிருக்கின்றோம், அந்த நீரை நாம் சிக்கனமாக செயல்படுத்த வேண்டும், அந்த தண்ணீரை உபயோகிக்க வேண்டும், அதற்கு மீறினால் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்பதை நாம் எல்லாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அந்த முறையிலே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதையெல்லாம் சொன்னார்களோ, எப்படி உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னார்களோ, அந்த முறையிலே முழுமையான முறையிலே அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர்களாக, அதே போன்று அல்லாஹ்வுடைய அருள்படைகளை நாம் பெற்றிருக்கின்றோம், அதனை முழுமையான முறையிலே அல்லாஹ்
அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த முறையிலே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொந்தப்படி நடப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் ஜல்லசானஹு தஆலா நமக்கு